நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தாய் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம்தான் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. மனிதர்களிடம் மட்டுமல்லாது ஜீவராசிகளிடமும் தாய் அன்பை வெளிப்படுத்தும் நம் அம்மாவின் அற்புத காட்சிகள் இதோ உங்களுக்காக. பிஜிலி மகாதேவ் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் ஒரு கடை வாசலில் அம்மாவிடம் ஒரு ஜீவன் விளையாடி கொண்டிருக்கும் அற்புத காட்சிகள். அம்மாவும் அந்த பைரவரை அணைத்து அதனுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யார் என்று தெரியாத நேரத்திலும் தன்னுடைய அன்பை மிக தெளிவாகவும் அழகாகவும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது இந்த பைரவர் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் நெகிழ்ச்சி தரும் தருணங்களாக இவை இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அம்மா பிஜிலி மகாதேவ் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இருசக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்து பிஜிலி மகாதேவ் ஆலயத்தை வந்தடைந்திருக்கிறார் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. இது மலைப்பகுதி என்பதால் மலைக்கு நடந்தே செல்கிறார்கள். இவர் செல்லும் வழியில் மிகப்பெரிய கடும் பாறைகள் இருக்கின்றன. கடும் பாறையும் பொருள்படுத்தாமல் சிவபெருமானை காணும் நோக்கத்தில் மலையேறி நடைபாதையாக சென்று கொண்டிருக்கிறார் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா. இங்கு எந்த ஆலயத்தை வந்து அடைந்துள்ளார் என்பதை சித்தரம்மாவே விவரிக்கிறார். அதை இப்பொழுது காணலாம். எப்படி ஜெய் சீராம், எப்படிப்பட்ட மலை அப்படின்னா, கன்று வந்து தாயை பிரிஞ்சு மேடு பள்ளமோ தூரத்தையோ எதிர்பார்க்காம அது துள்ளி துள்ளி ஓடும் பாருங்க. அது மாதிரி சிவனுடைய பாதத்தை அடைகிறது அவ்வளவு ஆசான விஷயம் இல்லை. சிவனுடைய திருவடி அடைய துள்ளி துள்ளி ஓடிக்கொண்டிருக்கேன். ஜெய் சீராம், ஜெய் சீராம். மரர் மகாதேவ், பிஜிலி மகாதேவ் கபாஸ் வந்திருக்கோம். அதாவது நாலு வழி இருக்கு, ஆனா எந்த வழியில இறைவன் கூப்பிடுவானுங்கிறது தான் மெயின். ஆனா நாங்க வந்து காடு வழிய வந்தோம். ஜெங்கல் அப்படி ஜெங்கல் ரஸ்தான் சொல்லக்கூடிய இடத்துல காடு வழிய வந்தோம். அடுத்த மலை ஐஸ் மலை கிட்ட போறோம், தரிசனம் பார்த்துக்குவோம். ஜெய் சீரா மகாதேவ்.